Hello viewers, applications of integration 12th mathematical exercise 9.8 third sum pannan. Find the area of the region bounded by the curve 2 plus x minus x square plus y equal to 0, x axis x equal to minus 3 and x equal to 3. So limit kuduttaanga, so in the limit lindu the limit varla in the curve ku x axis base panni area kekkranga. So first idukana diagram vandu nam draw pannikalam. -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4 -1 -2 -3 -4. So the x axis y axis. இப்போ first இதுக்கு graph போடலாம். So இத y equal to மாத்திக்கலாம். So அப்ப y equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா minus x plus x square வரும், minus x minus 2. இதே ஈக்குவேஷனு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை கன்ஃபார்ம் வந்து என்னது பேரபுலா தான். ஸோ எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பேரபுலா வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டாலே அது கன்ஃபார்ம் வந்து பேரபுலா தான். ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு வந்து 0 கொடுங்க. எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு வந்து -2 வரும். அதேமாதிரி ஒய்க்கு 0 கொடுங்க. ஒய்க்கு 0 கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா இது சரி எக்ஸுக்கு என்ன பண்ணலாம், 1 கொடுங்க. எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 - 1 அப்போ -2 வரும். அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுங்க. எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா 2 ஸ்கொயர்னா 4, அப்போ 0 வரும். எக்ஸுக்கு 2 கொடுத்தா 0 வரும். அதேமாதிரி எக்ஸுக்கு -1 கொடுங்க. -1 கொடுத்தீங்கன்னா -1 ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடும், அதுவும் 0 வரும். ஸோ அப்போ டயக்ராம் பாருங்கள். 0, -2 இங்கே வருதுங்களா. அடுத்தது 1, -2. அடுத்து 2, 0. அது இந்த பக்கம் -1, 0. ஸோ இதான் வந்து நம்ம டயக்ராம் வருது. ஸோ பரபுலா இதில் ஒன்றா சொல்கிறேன்னா -3லேருந்து +3 வரலாம். அப்போ +3 வரலாம் ஒரு இந்த ஏரியா, இந்த ஏரியா, அடுத்தது -3. ஸோ 3 ஏரியாஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து அனைத்துலேயே வரும். இதுலேருந்து இந்த பார்ட், இந்த பார்ட், 3 பார்ட். இப்போது நம்ம ஏரியா ஃபைன் பண்ணும்போது எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபவில் இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோவில் இருந்தால் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பிலோவில் ஒரு பார்ட் வந்திருக்கு, அபவில் 2 பார்ட் வந்திருக்கு. அப்போ 2 பார்ட்டுக்கும் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு பிலோவில் இருக்கிற பார்ட்டுக்கு வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி லிமிட் வந்து நமக்கு -3 - 2 -1 வரலாம் ஃபைன் பண்ணணும். அப்புறம் -1 - 2 வரலாம் லிமிட்டு. அப்புறம் 2 - 3 வரலாம். ஸோ ஸோ இப்போ இந்த கட் ஆகிற பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் -1, 2 சொல்லிட்டேன். பட் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். கொஸ்டின் ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x2 - x - 2 -0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா -2 - 1 - 2 ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணலாம் நம்ம, இது மைனஸ் கொடுங்க. அப்போ x + 1 x - 2 = 0 ஃபேக்டரைஸ் பண்ணால் எக்ஸுக்கு -1 வருது, எக்ஸுக்கு 2 வருது. அப்போ இந்த கர்வ் வந்து -1 எக்ஸ் ஈக்குவல் 2 இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஏரியா, ஏரியாக்கு இன்டெகிரல் a - b ydx, இது நார்மலாக ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஏரியா 3 பிரிக்க போகிறோம். -3 - -1 வரலாம் ydx ஒரு ஃபார்முலா. அப்புறம் -1 - +2 வரலாம் இன்டெகிரல். -1 - +2 வரலாம் -ydx. ஏன் அப்படின்னா இது வந்து பிலோவில் வந்திருக்கிறதுனால சப்போஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இது ஏரியா வந்து நெகட்டிவில் வரும் நமக்கு. அதுக்காக பாசிட்டிவ் வர்றதுக்காக நம்ம என்ன மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து 2 - 3 ydx. இப்போ ஒய்யில் எல்லாமே சேம் தான், -3 - -1. ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x2 - x - 2 - dx -x2 - x - 2. இப்போ இன்டகிரேட் பண்ண எல்லாமே சேம் வேல்யூ தான் வரும் இல்லைங்களா. x³/3, எக்ஸ் இன்டகிரேட் பண்ண x²/2, -2 இன்டகிரேட் பண்ண 2x, -3 - -1. ஸோ மைனஸ் இதுக்கு அதே தான் வரப்போகுது, x³/3 - x²/2
minus 2x. இது வந்து லிமிட் வந்து minus 1 to 2 plus. So இங்க பண்ணாலும் x cube by 3 minus x square by 2 minus 2x. லிமிட் வந்து 2 to 3. So ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் மார்க் இல்லை. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம டைரக்டா ஆன்சர் எழுதினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஆன்சர் வந்து எழுத வேண்டியதான். இப்போ முதல்ல அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1 அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 பை 3. அதேமாதிரி இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 1 பை 2. இப்போ இங்கே ப்ளஸ் 2 ஆகும். இது அப்பர் லிமிட். இங்கே மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் அப்ளை பண்ணாலும் ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வந்துடும். ஸோ இங்கே மைனஸ் 1 பை 3. மைனஸ் லோயர் லிமிட் வந்து மைனஸ் 3 அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 27 பை 3. அதேமாதிரி இங்கே மைனஸ் 3னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 9 பை 2. இங்கே ப்ளஸ் 6. இது அப்பர் லிமிட்டு. லோயர் லிமிட் முடிஞ்சிடுச்சு. அதேமாதிரி இந்த டேர்மில் வரும்போது இங்கே மைனஸ் வரும். சாரி, இப்போ இங்கே 2 அப்ளை பண்ணிங்கன்னா 8 பை 3 மைனஸ் 4 பை 2 மைனஸ் 4. அதேமாதிரி லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 1 அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வந்ததோ அதே தானே வருங்க. மைனஸ் 1 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1 பை 2 ப்ளஸ் 2. அடுத்து இப்போ இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. 3 3 3 7 9 9 3 27 பை 3 மைனஸ் 9 பை 2 மைனஸ் 6. இது அப்பர் லிமிட்டு. மைனஸ் லோயர் லிமிட்டு 2 அப்ளை பண்ணி இங்கே 2க்கு அப்ளை பண்ண என்ன இந்த டைம் தான் அது அப்படியே வரும். 8 பை 3 மைனஸ் 4 பை 2 மைனஸ் 4. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 6 இங்கே எல்சிஎம் 6 எடுத்துக்கலாம். 6 எடுத்துட்டோம்னா என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 2 வரும். ஏன்னா 6 எடுத்துக்கிறோம். இங்கே 3 கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 3. இங்கே எதுவுமே இல்லை. அப்போ 6 கிராஸ் பண்ண அப்போ 12 மைனஸ் இந்த டேர்ம் பாருங்கள். இங்கே அதே மாதிரி 2 கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 54. இங்கே 3 மைனஸ் 27 36. இது முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இதில் அதேமாதிரி 6 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே 2 கிராஸ் பண்ணி 3 கிராஸ் பண்ணிங்கன்னா 24 வரும். இங்கே வந்து 3 இருக்கு இல்லையா. அப்போ 2 கிராஸ் பண்ணினா 16 இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 12. இங்கே 6 கிராஸ் பண்ணால் மைனஸ் 24. இது அப்பர் லிமிட்டு. மைனஸ் போட்டு லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே 6 எல்சிஎம் எடுத்தாச்சு. இந்த 2 கிராஸ் பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 3 ப்ளஸ் 6. அதேமாதிரி அதேமாதிரி 6 எல்சிஎம் எடுத்துக்கலாம். 6 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா இங்கே 2 கிராஸ் பண்ணால் 54 மைனஸ் 27 மைனஸ் 36. மைனஸ் லோயர் லிமிட் வந்து அதே மாதிரி இங்கே 6 எடுத்தாச்சு. கிராஸ் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 12 24. இப்போ சிம்பிளை பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே டினாமினேட்டர் 6 இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 6 போட்டு 12 5 போச்சுன்னா நமக்கு 12 5 போச்சுன்னா 7. அதேமாதிரி இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 வரும். ஸோ 81 36 நம்ம லெஸ் பண்ணிங்கன்னா 45 வரும். அப்போ இங்கே மைனஸ் 45 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ் 45 வரும். அடுத்தது இது முடிஞ்சிடுச்சிங்களா. அடுத்து மைனஸ் இந்த டேர்ம் பாருங்கள். 6 இது வந்து மைனஸ் 24. மைனஸ் 24 மைனஸ் 36 அப்போ மைனஸ் 20 வரும். ஸோ மைனஸ் 20 மைனஸ் 6ல 5 போச்சுன்னா 1 வரும். அதில் இங்கே வாங்க இதில் வந்தோம்னா ரெண்டு ஆட் பண்ணால் 50 63. ஸோ 63ல 54 எல்லாமே லெஸ் பண்ணோம். 9 வரும். அப்போ இங்கே வந்து 9 வருது. சாரி, இங்கே வந்து மைனஸ் 9 வரும். மைனஸ் இங்கே வந்து மைனஸ் 20 வரும். இப்போ அதை சிம்பிளை பண்ணோம்னா 52 இது மைனஸ் உள்ள கொண்டோம் ப்ளஸ் 20 ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 9
plus 20 by 6. So final simply apna namak enna varudha answer appo paathina add pannunga 72 so namak answer vandu 90 by 6 varanum so simply apna answer vandu 15 square units varanum இந்த இடத்துல வந்து 12 வரும் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 12 வரும் ஸோ அது ஒரு சின்ன கரெக்ஷனு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 வருங்க அப்போ இங்கே வந்து சின்ன மைனஸ் சொல்லும்போது ப்ளஸ் 7 ஆகிடும் அப்போ இப்போ கரெக்டாக வரும் பாருங்க 72 ப்ளஸ் ஒரு 7 வந்து 99 லைன்ஸ் அப்ரைட் பண்ணால் 90 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ஸ்கொயர் யூனிட் வரும் தேங்க்யூ